ஏய் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு பயமான படம் பார்க்க போகிறோம், ஒரு த்ரில்லிங்கான படம் பார்க்க போகிறோம், ட்விஸ்ட் இருக்க படங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட தான் நம்ம படம் பார்க்குறோம். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம மனசை காம் பண்ணுற மாதிரி இந்த படம் பார்த்து முடிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்ததுப்பா, மனசு கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருந்ததுப்பா, ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருந்தது அப்படின்ட்டு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சில படங்களும் இங்கே இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சின்ன வயசில் தப்பான முறையில் குழந்தைய பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையை வளர்க்க முடியாமல் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக ஒரு அனாதை இல்லத்தில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் முடிவெடுக்கிறாங்க. அப்படி அந்த குழந்தையை யாருக்குமே தெரியாம அந்த அனாதை இல்லத்தில் போட்டு போகும்போது இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்ல இருந்து குழந்தைகள் எல்லாம் திருடி விலைக்கு வைக்கக்கூடிய ஒரு கும்பல் கிட்ட தன்னுடைய குழந்தை மாட்டிக்கிறத பாக்குறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் எப்படி யோசிப்போம், அந்த குழந்தையை தேடி போய் கண்டுபிடிச்சு உங்க காப்பாத்துறாங்க அப்படித்தானே யோசிப்போம். ஆனா இந்த படத்துல அதுதான் நடக்கல. அதுக்கு பதிலா அந்த திருட்டு கும்பல் கூட சேர்ந்துகிட்டு தன்னுடைய குழந்தைக்கு இன்னுமே ஒரு பெட்டரான வாழ்க்கை கிடைக்கணும், ஒரு பெட்டரான பேரண்ட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் குழந்தையே திருடங்க கூட சேர்ந்துகிட்டு விக்க ட்ரை பண்ற ஒரு தாயுடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த லைன் கேட்கறதுக்கு கொஞ்சம் நார்மலா இருந்தாலும் இந்த கதையை பார்த்து முடிக்கும் போது ஓகேப்பா, நீ சொன்ன மாதிரியே ஃபீல் குட்டா இருந்ததுப்பா அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் குட்டா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் Broker. And welcome to Tamil Voice of a Channel. நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு நைட் டைம் நல்ல கொற்ற மழையில ஒரு பொண்ணு மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. இவ இப்போ ஸ்ட்ரைட்டா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுடைய வாசலுக்கு தான் வந்திருக்கா. அந்த இடத்துல பேபி ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. இது எந்த மாதிரி பாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைய பெற்றுக்கிறவங்க அதை வளர்க்க முடியாமல் இந்த குப்புத்தொடியெல்லாம் போட்டுறாங்களா, அப்படி பண்ணாம அந்த குழந்தைய இந்த பாக்ஸ்ல போட்டு அந்த குழந்தையானது ஆர்ஃபனேஜ்ல வந்து ரொம்ப நல்லாவே வளரும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து அவளுடைய கை குழந்தையோட நின்றுட்டு இருக்கா. இவ பேர் தான் சோயா, இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டர். இவளால தன்னுடைய குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை வளர்க்க முடியாதனால இப்ப இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கா. இங்க வந்து இப்படி நின்றுட்டு இருக்கவ என்ன யோசிச்சான்னு தெரியல, அந்த குழந்தைய பாக்ஸ்ல வைக்காம தரையிலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து கிளம்பிடுறா. இப்போ இங்க நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் தூரத்துல ஒரு கார்க்குள்ள உட்காந்துட்டு ரெண்டு பொண்ணுங்க பாத்துட்டு இருக்காங்க இல்லையா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் டிடெக்டிவ். அதுல மெயினா இருக்கிற ஹெட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சோஜன், பக்கத்துல அசிஸ்டன்ட்லி. இதுல இந்த சோஜன் இருக்காங்க இல்லையா, இதை பார்த்துட்டு குழந்தைய வளர்க்கறதுக்கு துப்பு இல்லாதவங்க ஏன் தான் குழந்தை பெற்றுக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாம கீழே வச்சுட்டு போயிட்டா இல்லையா. வேகமா அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தை எடுத்து ரொம்ப சேஃபா அந்த பாக்ஸ்க்குள்ள வைக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் போட்டு அந்த ஆர்ஃபனேஜ் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு பர்சனை காட்டுறாங்களே, இவன் பேர் தான் டாங். இவன் இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் ஒர்க் பண்றான். இப்போ அந்த பாக்ஸ்ல இந்த குழந்தை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு இல்லையா, இவரு பேர் தான் ஷான், இந்த படத்துடைய ஹீரோ. இந்த டாங் இந்த ஆர்ஃபனேஜ்லயே ஒர்க் பண்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நைட் டைம்ல யாருமே இல்லாதப்போ ஆல் அட்ரஸே இல்லாத பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க இந்த பாக்ஸ்ல போட்டு போகும்போது அந்த குழந்தைய இவங்க ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு பிளாக் மார்க்கெட்ல வித்துருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலையை. இப்ப நம்ம ஹீரோ அந்த குழந்தைய அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, பூஷன் நீ ஒன்னும் கவலைப்படாத, அம்மா சீக்கிரமாவே வந்து உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டுட்டு போன பொண்ணு எழுதி வச்சிருக்கா போல இருக்கு. இதுல இருந்து அந்த குழந்தையோட பேர் பூஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வர, சரி ஓகே இன்னைக்கு நைட்டு இந்த குழந்தைய தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிடுறாங்க. சோ அதனால வந்து அந்த டாங் இருக்காங்க இல்லையா, அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை அந்த பெட்டிக்குள்ள வந்ததுக்கான வீடியோ எவிடன்ஸை வந்து அழிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கொடுத்து அந்த இடத்த விட்டு அனுப்பிட, நம்ம ஹீரோ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வேன்ல அந்த இடத்த விட்டு புறப்படுறாரு. அப்படி ஒரு வேன் வெளில போகும்போது இந்த வேனை வந்து நம்ம டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் சோஜன், அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து கைமாத்தப்படுறாங்க, கடத்தப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் தான் நம்ம ஹீரோனுக்கு இந்த மிஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை கையும் காலமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வர, இந்த பக்கம் குழந்தைய வச்சுட்டு போன அந்த சோயா பொண்ணை தான் காட்டுறாங்க. அவன் இந்த ஊரை விட்டே வெளியில போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டா போல இருக்கு. அவன் வந்து ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது அவங்களை வந்து அந்த ரெண்டு டிடெக்டிவ்ல ஒருத்தங்கன லீல அசிஸ்டன்ட் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவளும் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போறாலோ பின்னாடியே லீ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ திடீர்னு அந்த சோயா பொண்ணை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. எங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு பயங்கரமா எழுதிட்டு இருக்கா குழந்தை நினைச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கடை. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்குள்ள தான் இப்ப இந்த பூஷன் பாப்பா இருக்கான். சுச்சு புச்சுக்கு எப்படி இருக்கான் பாருங்க. சோ இப்படி நடக்கிற எல்லாத்தையுமே வந்து வெளியில கார்ல இருக்கக்கூடிய நம்ம டிடெக்டிவ்ஸ் இருக்காங்களே, நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் கண்ணுல விளக்கணையை விட்டுக்கிட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடுறது கூட கார்ல தான். அப்படி இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்க ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சோஜின் ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க தாங்க தாங்குறாரு. இதை பார்த்த லீ வந்து இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க, பேச்ச குறைச்சு அவங்க நோட்டம் விடுறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க நோட்டம் விட்டுட்டு இருக்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ டீமுக்கு ஒரு புதுசா ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோயா வந்து குழந்தைய போட்டுட்டு போனால அவன் வந்து இப்ப அந்த ஆர்ஃபனேஜ்ல உட்காந்துட்டு இருக்கா. அங்க வந்து நேற்று ராத்திரி இந்த மாதிரி நான் வந்து ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிட்டேன், என் குழந்தை தான் அது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற யாருக்குமே வந்து நேற்று ராத்திரி ஒரு குழந்தை இருந்தது அப்படின்றது தெரியல. இல்லையம்மா அந்த மாதிரி குழந்தை எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம டாங் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜே தூக்கிட்டான் இல்லையா. அதே
வீட்டில் தான் டாங்கை வந்து ஒர்க் பண்ணிட்டு அவன் பார்க்குறான். அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வேணா உள்ளே போய் நீ கூட பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணை உள்ளே வந்து தேடி பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அவள் விட்டுட்டு போன குழந்தை இங்கே இல்லை. இப்போ ரொம்ப மனசு உடஞ்சு போயிடா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு டெலிஃபோன் பூத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம டாங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோயாவை ஃபாலோ பண்ணிட்டு வரான். இதுக்கு மேலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக வேணாம்னு நினச்ச டாங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோயாவே நேராக வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். கூட்டு வந்து குழந்தையும் காமிச்சிடறான். போய் குழந்தைய பார்த்தோம்னா சோயாவுக்கு வந்து ஒரே கடுப்பாயிட்டு, அட பாவீங்களா என் குழந்தை கிட்னாப் பண்ணிட்டீங்களான்னு போது, ஏமா நீயே உன் குழந்தை வேணாந்தரமா தூக்கி போட்டு போனேன், தூக்கி போட்டு போனேன், நான் தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தால நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு, ஏமா எல்லாம் சரிதாமா, ஆனா நீ போட்டு போனது ஒரு ஆர்ஃபனேஜ்மா, கண்டிப்பா அந்த ஆர்ஃபனேஜ்ல இந்த குழந்தை இருந்ததுன்னா பெருசாலாம் சந்தோஷமா இருந்திருக்காரு, ஆனா இப்ப பாரு இந்த குழந்தைய நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம், இந்த குழந்தைய தப்பான முறையில நாங்க யூஸ் பண்ண போறது இல்ல, இவன் ஒரு பணக்கார ஃபேமிலிக்கு தான் தத்து கொடுப்போம், அங்க வந்து அவன் ரொம்ப சந்தோஷமா சூப்பரா வசதிகளோட வாழ்வாமா, அவங்க இந்த பையனை சூப்பரா வளர்ப்பாங்களே, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய வித்தோம்னா நம்ம ஒரு பணத்துல 10 மில்லியன் கிடைக்கும், அதுல ஒரு பங்கு கூட உனக்கு தரேனே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லும் போது நம்ம சுச்சு பூச்சிக்கையை காட்டுறாங்க. அவன் எப்படி பாத்துட்டு இருக்கான் பாருங்க, அட பாவீங்களா என்ன வச்சுக்கினே எனக்கு ரேட் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்கான். கேட்ட சோயா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளாலும் கண்டிப்பா இந்த குழந்தைய இந்த அளவுக்கு வளர்க்க முடியாது, இந்த டீலிங்கும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் தொடங்க. இது எல்லாத்தையுமே வெளியில நம்ம ஹீரோயின் வந்து நோட்ட விட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த குழந்தைய வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய கடைக்கு ஒரு நபர் வரும். வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா சட்டையை தூக்கி போடுறான், இதை தொலைச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரத்தமா இருக்கு. இந்த பையனை நம்ம ஹீரோக்கு வந்து முன்னாடியே தெரியும் பொழுது, ஏன்பா உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ரெஸ்டாரண்ட் வேலையை பாக்கிறத விட்டுட்டு ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கேப்பா, சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, யோ உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, என்ன தேவையில்லாத அந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் போக, சரி ஓகே நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டாங்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அம்மா குழந்தைய தூக்கிட்டு நம்ம ஹீரோடைய வேன்ல கிளம்புறாங்க. போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட பேசிட்டு போறாங்க, அந்த குழந்தைய பத்தி பேசிட்டு போறாங்க. இது நடுவில் நடுவில் நம்ம ஹீரோடைய வேனுடைய பேக் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அது வந்து சரியான லாக் சிஸ்டம் கிடையாது. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாரு, அப்பப்போ அந்த டோரை வேற இழுத்து இழுத்து லாக் பண்ணுவாரு. ஸோ இந்த தடவை குழந்தைய வைக்கிறதுக்கு குழந்தையுடைய அம்மா கூட போறதுனால பெருசா ப்ராப்ளம் இருக்காதுன்ற மாதிரி இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுல பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா விடாம இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, இப்ப நம்ம ஹீரோ டீம் ஒரு தம்பதிக்கு நம்ம பூஷனை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம பூஷனை பார்த்துட்டு, என்னது இது போட்டோல பார்த்த மாதிரி இல்லையே, புருவம் சரியில்லை, குழந்தை ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட காசுலாம் கொடுக்கவே முடியாது, இந்த குழந்தைக்கு அவ்வளவு ரேட் எல்லாம் கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் தர முடியும், 4 மில்லியன் வேணா தரேன், அதுவும் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேரம் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி குழந்தைய பார்த்து பேரம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இந்த குழந்தையோட தாய் இருக்காங்களே நம்ம சோயா, அவளுக்கு ஒரே கோவம் வந்துருது. என்னதான் குழந்தைய விற்கிறதுக்கே வந்திருந்தாலும் ஒரு தாய்க்கு முன்னாடியே தன்னுடைய குழந்தைய வந்து இப்படி தப்பா பேசினா அவங்களுக்கு கோவம் வரலையா, டே குழந்தை வாங்க வந்தீங்களா இல்ல காய்கறி வாங்க வந்தீங்களா, வந்து பேரம் பேசிட்டு இருக்கீங்க, டே முதல்ல இதுங்களுக்கு குழந்தைய கிடையாது கிளம்புங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பயங்கரமா கத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு யூ பாட்டு நடந்து வர, ஏமா சோயா என்னமா நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் பிசினஸ்மா, பிசினஸ்னா இப்படிதான் இருக்கும் போது, என்னது பிசினஸா, என் குழந்தைய வைக்கிறது உங்களுக்கு பிசினஸா, குழந்தைய வாங்குற மூஞ்சப்பாரு, பேரம் பேசி குழந்தைய வாங்கிட்டு இருக்கான், அவளா எப்படியா என் குழந்தைய நல்லா பாத்துப்பான், வேற ஏதாவது நல்ல ஃபேமிலியா பாப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து டிசைட் பண்ணிட்டு போக, கார்ல இவங்க ரெண்டு பேரும் பேக் பேக்னு முடிச்சிட்டு இருக்காங்க, ஒருவேளை தப்பான பார்ட்னர்ஷிப் போட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சிட்டு இருக்க, இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு கொலை ஒன்னு நடந்திருக்கு, ஒரு யங்கான ஒரு பர்சன் தான் வந்து ஒரு பையன் அவன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான். அதை வந்து ரெண்டு போலீஸ் ஆபீசர் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயின் பாட்டில கண்டுபிடிக்கிறாங்க, அது மூலியமா வந்து இந்த கொலையை பண்ணது கண்டிப்பா ஒரு பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யூகிச்சிட்டு இருக்க இதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தொடர்ந்து நம்ம ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக, இப்ப நம்ம ஹீரோயின் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க நிறைய குழந்தைங்க வந்து ஜாலியா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம டாங் இறங்கணும்னு டாங் அண்ணா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஓடி வந்து சுத்து போட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் தான். இந்த இடத்துல தான் நம்ம டாங் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருப்பாரு. எஸ் நம்ம டாங்க வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு அனாதை குழந்தை தான். இப்ப அப்படியே உள்ள டாங் போறாரு. அப்ப அங்க ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி இருக்காரு, அவர் பார்த்துட்டு என்னப்பா ரொம்ப நாளாவது பார்த்தேன், சரி யாரு பொண்ணு புதுசா இருக்கா குழந்தையோட வேற வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அது என் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அதாவது நம்ம ஹீரோவை சொல்றான், அவருடைய மனைவி அவருடைய குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என்னப்பா சொல்ற உன் ஃப்ரெண்டு பாக்கிறதுக்கு வயசான ஒரு மாதிரி இருக்காரு, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு போது, ஆமா கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் குழந்தைய வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க, சோ மறுபடியும் சிட்டிக்கு போனோம்னா வேலைக்காகாது, அதனால இந்த ஆர்ஃபனேஜ்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூணு பேரும் இங்க வந்திருக்காங்க. அண்ட் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் வந்தாச்சு. அந்த ஆர்ஃபனேஜுக்கு வெளியிலே வந்து காரை போட்டுட்டு அங்கேயே தான் கிடக்குறாங்க, அங்கேயே சாப்பிட்றாங்க, அங்கேயே உட்காந்துக்கிட்டு நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. நம்ம டாங்கை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ இங்க அப்படியே கட் பண்ணா ஆர்ஃபனேஜ்க்குள்ள காட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு டாங் இங்க வந்திருக்கான், உள்ள ஆஃபீஸ்க்கு வந்து அங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்களை மீட் பண்றான். இந்த டாங் வந்து நம்ம ஹீரோவையும் சோயாவையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தனியா ரூம் கொடுத்துருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நல்லா நம்ம பூஷனை படுக்க வச்சு இங்க இந்த சோயா வந்து பாத்தீங்கன்னா ஐலைனர் மாதிரி ஏதோ போட்டுருப்பாங்க பென்சிலை வச்சு, டக்குனு அந்த பென்சிலை புடுங்கி இந்த குழந்தைக்கு புருவம் சரியில்லை கண்ணு சரியில்லைன்னு தானே வந்து ரிஜெக்ட் பண்ணானுங்க, போட்டு விடுறா உனக்கு ஒரு பெரிய புருவமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட புருவத்தெல்லாம் ஒரு டார்க் பண்ணி அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜ் சேர்ந்த ஒரு சின்ன பையன் வரான். சரியான வாழ் இவன் வந்த உடனே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது உங்க குழந்தையா ரொம்பவே அழகா இருக்கு, நான் வேணா உங்களுக்கு ரெண்டாவது குழந்தையா வந்துட்டுமா, என்ன தயவு செஞ்சு தத்தெடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா இவர் கேட்க, தம்பி தம்பி எங்களுக்கு ஒரு குழந்தையே போதும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ற. இப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு டின்னர் தான் காட்டுறாங்க. அங்க வந்து எல்லாரும் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் இங்க நம்ம டாங் நம்ம ஹீரோயின் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த ஜிம்
பையனை பற்றி பேசுகிறாங்க. நல்லா ஆக்டிவாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு குடும்பம்னா ரொம்ப ஆசைப்படுறான், ஆனால் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அமையலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய லேடி ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன பார்த்து தத்து கொடுக்குறது, பயமாக இருக்கு பார்த்து தத்து கொடுக்குறதுக்கு, ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆசையாசையாக அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் இன்கேஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஓனாக ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அடாப்ட் பண்ணி கொண்டு போன குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம சோயாவுடைய காது பட கேட்டுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. டக்குனு எஞ்சி அந்த இடத்த விட்டு அங்கிருந்து போயிடுறாவ. இப்போ குழந்தைய தூக்கிட்டு நேராக வெளியில் நிற்கக்கூடிய காருக்குள்ள ஏற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வெளியிலே நம்ம ஹீரோயின் சோஜின் இருக்காங்களா, என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அப்படி பார்க்கும்போது அவள் ஒன்றும் பண்ணல, குழந்தைய வச்சுக்கிட்டு அவள் அப்யூஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, அவள் வந்து தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம சோயா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை எடுத்துக்கிற அந்த இடத்த விட்டு போக சரி வண்டிக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டோரை ஓபன் பண்ணா உள்ளே இவங்க அசிஸ்டன்ட் லீவ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏ நீ எப்போ உள்ள வந்த, சரி அவ என்ன பண்ணா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் பண்ணல, தாலாட்டு பாடி தூங்க வச்சா அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல. இப்போ அப்படி கட் பண்ணி எனக்கு நைட்டு ரூம் குள்ள தான் காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து குழந்தைய வந்து குளிப்பாடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இப்போ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்த இந்த சோயா வந்து சட்டனா திரும்பிங்க பாருங்க, என் குழந்தைய எவ்வளோ சீக்கிரமா ஒரு நல்ல குடும்பத்துக்கு விற்க முடியுமோ வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த டாங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரணுக்கும் வந்தது. பாத்தியா இந்த குழந்தைய பிரிய போறோம் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு நம்ம சோயாவை பயங்கரமா குத்தி காட்டுற மாதிரி பேசிடுறாரு. இதை கேட்ட சோயா வந்து பயங்கரமா அப்செட் ஆகி ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் எதுக்கு குழந்தைய பெற்றுக்கிறீங்க, தேவையில்லாத குழந்தைய பெற்றுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்ச் வாசல ஏதாவது பாக்ஸில் போட்டு குழந்தைய போட்டுற வேண்டியது, அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜில் பல கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த குழந்தை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து அந்த குழந்தைய பற்றி அம்மாவே குறை சொல்கிறீங்க, அந்த குழந்தை இப்படி கைவிடப்படுறதுக்கு காரணமாக இருந்தால் அவங்க அப்பாவை யாரும் குறை சொல்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன வேணாலும் சொல்லு, அந்த குழந்தைய பெற்றுக்கிற அம்மாக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, ஜாலிக்காக குழந்தைய பெற்றுக்க வேண்டியது, அந்த குழந்தைய வளர்க்க முடியலன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சர்ச் வாசலில் கொண்டு போய் போடுறது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு லெட்டர் வேறு அம்மா திரும்ப வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் பேர் அட்ரஸ் எதுவுமே இருக்காது, ஆனா திரும்ப வருவான் மட்டும் போட்டு போயிடுவீங்க. ஏன் நீ கூட அதே மாதிரி தானே பண்ண, நீ திரும்பி வருவன் தானே அதுல போட்டிருந்த, நீ திரும்பி வரவளா இருந்தா ஏன் உன் பேரு கான்டாக்ட்லாம் அதுல போடல இப்படின்ட்டு ரொம்பவே உக்கிரமா ரொம்ப கோவம் ஆயிட்டான் அந்த டாங்கு. திட்டி தீத்துட்டு இருக்கான் அந்த சோயா பொண்ணு. இப்போ ஒரு கட்டத்துல இந்த சோயாக்கு வந்து செம்ம கடுப்பா, இத கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. ஆமாடா நீ எதுக்கடா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்த விட்ட கோச்சுக்கிட்டே அங்க டாங் போயிட, அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஏமா நம்ம வந்தோம்ல அந்த ஆர்ஃபனேஜ் வாசல், அதே வாசல்ல தான் அந்த டாங்க வந்து அவங்க அம்மா போட்டு போயிட்டாங்க. அவனை இந்த இடத்துல போட்டு போகும்போது கூடவே ஒரு லெட்டர் வந்தது, கவலைப்படாதரா கண்ணா அம்மா வந்து உன கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்ன வரைக்கும் அவங்க அம்மா வரவே இல்ல, இப்போ உனக்கு புரியும் நினைக்கிறேன் அவன் வழி என்னன்றது அப்படின்னு சொல்லும்போது தான் படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே தெரியும் அந்த டாங்குடைய வழி என்ன அப்படின்றத சொல்லிட்டு இப்ப அப்படி கட் பண்ண வெளியில டாங்க தான் காட்டுறாங்க. அப்படி சரக்கச்சிட்டு நின்றுட்டு இருக்க இங்க உள்ளுக்குள்ள நம்ம சோயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இப்ப அப்படி கட் பண்ணி அடுத்த நாள் காலையில டாங் வந்தோம்னா டாங் கிட்ட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்கறாங்க, சாரி நான் கோவப்பட்டு உன திட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டாங் வந்து பாத்தீங்கன்னா நானும் உணர்ச்சி வசப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாரி கேட்கிறான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இங்க அப்படியே கட் பண்ணி சிட்டிக்குள்ள தான் காட்டுறாங்க. அங்க ஒரு கொலை நடந்ததுல ஒரு யங்ஸ்டர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கைரேகை வச்சு அவனுடைய போனை ஓப்பன் பண்றாங்க. இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த செத்து போனவனுடைய ஒய்ஃப் போல இருக்கு. இந்த மாதிரி அவங்க கைரேகை வச்சு அவன் போனை ஓப்பன் பண்றது மூலமா தான் செத்து போன ஹஸ்பண்டுடைய ஏகப்பட்ட ரகசியங்கள் அவங்களுக்கு தெரிய வருது, குறிப்பா அந்த பையனுக்கு இருந்த அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வர. இங்க அப்படி கட் பண்ணி ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு லேடியை மீட் பண்ண வந்திருக்காங்க. இவங்க வேற யாருமே கிடையாது, இந்த சோயா போன் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து வளர்த்தவங்க. அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நேற்று அந்த அபார்ட்மெண்ட்ல நடந்த கொலையில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து இந்த சோயாவுடைய முகம் வந்து பதிஞ்சிருக்கும், சோ அதான் கொண்டு வந்து கேக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜஸ்ட் சோயாவை வளர்த்தவங்க தான், இங்க இந்த மாதிரி சோயா மாதிரியே நிறைய குழந்தைங்களாம் வளர்றாங்க, ஆனா வந்து இந்த பொண்ணு யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அங்க இருக்க குழந்தைங்க கிட்ட விசாரிக்கும் போதே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சோயா வளர்ந்துருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல வேற அவங்க வந்து மாட்டிருக்காங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடி வந்து சோயா வந்து பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க, நீ குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா சோயா குழந்தை பெத்தெடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அசம்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இறந்து போனா தெரியுமா அந்த பையன் கூட மேபி இந்த சோயா பொண்ணுக்கு வந்து அஃபேர் இருந்திருக்கலாம், அது மூலியமா குழந்தை பிறந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த சோயா பொண்ணு அவனை கொண்டுட்டு இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அசம்ஷன்ஸ் இங்கே ஓடிட்டு இருக்க. ஆனா அந்த லேடி வந்து சரியா வந்து ஆன்சரே பண்ணல, இந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா மொக்க பண்ணி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனு தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சோயா தானே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோயா அந்த பொண்ணு வந்து ஒரு மர்டர் கேஸ்ல வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படின்றது தெரிய வந்த உடனே அந்த லீ அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவ்வளவுதான் இது மர்டர் கேஸ் ஆயிடுச்சு நமக்கு எதுவும் லிங்க் இல்லை நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, இதை நம்ம இவங்களை கையும் காலமா புடிச்சுதாகணும், இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது, அதனால பையரை வந்து நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ டீம் தான் காட்டுறாங்க. மறுபடியும் வந்து அந்த குழந்தைய வந்து விற்கிறதுக்காக ஒரு புது நகரத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம ஹீரோனு வந்து இவங்களை இந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர இப்ப சடனா வந்து நம்ம ஹீரோக்கு அவருடைய வண்டியில பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் வர மாதிரி கேக்குது. என்னடா கடமுடா கடமுடான்னு சவுண்ட் கேக்குன்னு சொல்லிட்டு வண்டி ஒரு ஓரமா நிறுத்தினா பின்னாடி டோரை திறந்த உடனே மொரட்டாலா எப்பா நவருங்கப்பா உச்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடிட்டு இருக்கா. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜிம் பையன், அந்த ஆர்ஃபனேஜ்ல என்ன தத்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தா தெரியுமா, அவன் எப்போ வண்டியில ஏறினானே தெரியல, அவன் போயிட்டு உச்சா போக டி உன் எத்தனை தடவை சொன்னேன் வண்டியில ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாங் வந்து பயங்கரமா திட்டின்னு இருக்கான். ஆனா அதை பத்திலாம் அவன் கவனிக்கவே இல்லை.
பாப்பாடா இப்பதான்ப்பா எனக்கு கண்ணே தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, தம்பி காசு தர ஒழுங்கு மரியாதை ஆர்ஃபனேஜ் போய் சேரு அப்படின்னு சொல்லும் போது, டாங்கண்ணா இவ்வளவு நேரமா எனக்கு கண்ணுதான் சரியா தெரியாம இருந்தது, ஆனா காது நல்லா கெடுச்சு, நீங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு பூஷன் பாப்பாவை விக்கிறதுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல சோழி முடிஞ்சது. இவன் அனுப்புனா எல்லாமே சொதப்பிக்கும், போடு இந்த புட்பால தூக்கி வண்டியில போடு அப்படின்னு டீம் உங்க கிளம்ப இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் டீம் தான் காட்டுறாங்க. இவங்க வந்து நம்ம ஹீரோ டீம் வரதுக்கு முன்னாடி வந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு தம்பதிக்கு விக்க போறதா நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களே, அவங்க வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் வந்து செட் பண்ண ஒரு கப்பிள்ஸ் தான். சோ நம்ம ஹீரோ டீம் கையும் காலமும் பிடிக்கணும்ன்றதுக்காக இவங்க செட் பண்ண ஒரு பயர்ஸ் தான் இவங்க. சோ பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இப்ப குழந்தை விக்கிறதுக்காக ஒரு டீம் வருவாங்க, கூடவே வந்து அந்த குழந்தையோட அம்மாவும் இருப்பாங்க. சோ வந்து இது சரியில்லை அது சரியில்லை இந்த மாதிரி வளவலன்னு பேசாம எந்த ஒரு சந்தேகமும் வராம, குறிப்பா அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராம ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாம அந்த குழந்தையை நீங்க வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன் பேப்பர்லாம் கொடுத்து இவங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்து 5 வருஷம் ஆகுது, 5 வருஷத்துல குழந்தைய பெத்துக்க முடியல, அதுக்கு காரணம் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும், நீங்க அப்படி தத்ரூபமா ஒரு கப்பல் மாதிரியே நடிக்கணும், இப்படி இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த குழந்தைய நீங்க இன்னைக்கு வாங்கிடணும், அந்த குழந்தைய நீங்க வாங்கிட்டு ஒரு அமௌண்ட்டை நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும், அப்படி பண்ணா மட்டும்தான் அவங்கள கையும் காலமா பிடிக்க முடியும். ஸோ அப்படின்ட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ டீம் தான் காட்டுறாங்க. அவங்க ஜாலியாக பிக்னிக் போற மாதிரி அவங்க வண்டியில வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ் கார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஐயோ மாட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படும் போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்னும் மாட்ட மாட்டோம் அப்படி அவர் வந்து விசாரிச்சார் அப்படின்னா அட் அ டைம் எல்லாரும் வந்து பெர்ஃபெக்டா வந்து போய் சொல்லணும், புரியுதா? எல்லாரும் பாபநாசம் சம்பளம் பாத்தீங்களா, ஐயோ நான் பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை கால் முடிச்ச ஃபுட்பால் சொல்ல, டே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. போலீஸும் வராரு. ஆக்சுவலி அவர் எதுக்காக நிறுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்ன சார் அழகான ஃபேமிலி அழகா போயிட்டே இருக்கீங்க, பின்னாடி டோர் ஓப்பன்ல இருக்கு, இது பார்க்கவே இல்லையான போது என்ன சார் சொல்றீங்க, பின்னாடி டோர் ஓப்பன்ல இருக்கா அப்படின்ட்டு வந்து இவர் டோரை க்ளோஸ் பண்றாரு. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த போலீஸை வந்து பாத்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க. சோ இதெல்லாம் அப்படியே ஃபன்னா சமாளிச்சுட்டு இப்போ ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பதியினர் வந்து இந்த குழந்தைய பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து செட் பண்ண அந்த கப்பல் இல்லையா, சோ அவங்க வந்து கீழே வந்து அந்த குழந்தைய பாத்துட்டு இருக்க. வந்த உடனே குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ குழந்தை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம ஹீரோயின் சைட்ல இருந்து மேல வந்து கேமரா மூலமா பாத்துட்டு இருக்காங்க. மாட்டுவீங்கடா கையும் கலமா மாட்டுவீங்கடா அப்படின்னு போது இங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வந்து அதிகமாகுது. டே ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்கடா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கிறாரு. நம்ம சோயா கேட்க சொல்லியிருக்கா, இந்த மாதிரி குழந்தைய வாங்கிட்டு போறீங்கன்னு சரி, ஃபியூச்சர்ல இன்கேஸ் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு குழந்தைய நீங்க வந்து எதாவது பண்ணுவீங்களா அடிப்பீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது, இல்ல இல்ல சார் எங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு. பாருங்க கவுண்ட் கம்மியா இருக்கா, எந்த ஹாஸ்பிட்டல் என்ன டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க அவங்க. அவங்க வளவலா குளக்குலாம் சொல்லிட்டு பல டெஸ்டிங் நேம் எல்லாம் சொல்ல, சரிங்க சரிங்க ஒன்று பண்ணுங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு அவங்க போயிடறாங்க. அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, இவங்க கிட்டலாம் வந்து குழந்தைய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ டீம் வந்து பாத்தீங்கன்னா உசார கிளம்பிட நம்ம ஹீரோயின் போட்ட பிளான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சொதப்பிக்குது. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்க காரை வந்து வாஷ் பண்ணதுக்காக அந்த ஆட்டோமேட்டிக் வாஷ் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப சோயா ஹீரோவை பார்த்து கேட்கறா, உங்களுக்கு எப்படி அந்த ஃபர்டிலிட்டி டெஸ்ட் நேம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுவாமா இதுக்கு முன்னாடி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு குழந்தைய விற்கிறதுக்கு முன்னாடி நாங்க பல விஷயங்கள் பார்ப்போம், நாங்க பண்றது ஓரளவுக்கு தப்பு தான், ஆனா ஒரு விதத்துல அந்த குழந்தைக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கணும்ன்ற ஒரு மோட்டோட தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்கம்மா, அப்படி நல்ல பேரண்ட்ஸ் மாதிரி நடிச்ச குழந்தைங்களை வாங்கிட்டு போயிடுவாங்க, வித்துருவாங்க, நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது இந்த குண்டு பையன் ஜிம் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கார் வந்து அந்த வாஷ் குள்ள இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா விண்டோ ஓபன் பண்ணி விட்டுறான். அவ்வளவுதான் சோப்பு நோரெல்லாம் வண்டிக்குள்ள வந்துற அந்த இடமே ஒரே ஃபன் ஆயிடுது. இவங்க வந்து அந்த பையனை திட்டுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதில் திட்டாமட குண்டு பையல இப்படி பண்ணிட்டியாடா சரி பரவாயில்ல விடு ரெண்டு நாளா குளிக்கல மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வண்டி எடுத்துற. ஆக்சுவலி இவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய விற்கிறதுக்காக ஒரு குடும்பம் மாதிரியான ஒரு செட்டப் போட போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நடிக்கிறாங்க, ஆனா சோயா கண்ணுக்கு இவங்க உண்மையிலேயே ஒரு குடும்பமா தான் தெரியறாங்க. அது மட்டும் இல்லாம பணத்துக்காக எதையும் செய்யறவங்க இவங்க கிடையாது, அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்லவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சோயாக்கு புரிய வர இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஏன்னா அவங்க போட்ட பிளான் சொதப்பிச்சுல, எப்படி இவங்களை பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்ப அந்த அசிஸ்டன்ட் இருக்காலே அவ வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான், மேடம் அந்த பொண்ணு தான் கொலை பண்ணிட்டு வந்திருக்கால அவளை மிரட்டி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு ஆமால அப்படின்னு யோசிக்க இங்க நம்ம சோயாவை தான் காட்டுறாங்க. அவ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா, அப்ப என்ன நடக்குதுன்னா அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல வந்து ஒரு லேடி பேசுறாங்க. இந்த லேடி யாருன்னு தெரியுதா, அந்த இறந்து போனால அபார்ட்மெண்ட்ல அவங்களுடைய ஒய்ஃப் இவங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தைய எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துரு, நீ உன் வயித்துல இருந்த கருவை கலைக்கிறதுக்காக தான் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கப்படுச்சு உங்க அம்மா கிட்ட, ஆனா அதையும் மீறி நீ குழந்தை பெற்றுக்கிட்ட, அதனால இப்ப எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேக்குறாங்க. சோ இந்த லேடி அந்த செத்து போனவன் அதுக்கப்புறம் நம்ம சோயா இவங்களுக்கு இடையில ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கிறது மட்டும் நமக்கு தெரிய வர ஹீரோயின் அந்த போனை கட் பண்ணிடுறாங்க. ஆன்சர் பண்ணல, அப்படியே வெளியில வந்தா வெளியில நம்ம ஹீரோயின் டீம் நிக்குது. என்னமா கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அவங்க கூட்டு போயிட்டு என்ன பேசினாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஒரு மாதிரி நடந்து வரா, ரொம்ப சோகமா இருக்கா. ரூம் குள்ள வரா வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம டாங் அந்த சின்ன பையன் இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டுட்டு இருக்காங்க. டேய் நான் தான் டைப்பர் மாத்துவேன், நீ குளிக்க வைக்கணும், பால் கொடுக்கணும், ஐயோ நான் டைப்பர் எல்லாம் மாத்த மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோயா போயிட்டு உட்காடுறாங்க. அவங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க, அவங்க குழந்தைய எப்படி பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு பக்கம்
இங்கே வெளியில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேசுறது எல்லாத்தையுமே வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம சோயாவை பக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆனா சோயா வந்து அதை பத்தி எதுவுமே இவங்க கிட்ட காமிச்சிக்கல. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து வெளியில காமிச்சு கொடுத்துட்டு இருக்கா. இவங்களை கையும் காலமா பிடிக்கிறதுக்காக இவளே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே போயிட்டே இருக்கு. ராத்திரி திடீர்னு குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். இவங்களும் வந்து எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க ஆனா முடியல. சரி ஓகே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு டிசைட் பண்றாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா மாட்டிப்போமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வராங்க. அங்க டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வருது. ஒன்னும் இல்லை ஒரு சாதாரண கோல்டு தான். ஆனா குழந்தை வந்து நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த மிஸ்டீரியஸ் தான அந்த லேடியை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யாரும் தெரியுதா. முதல் சீன்ல நம்ம ஹீரோடைய கடைக்கு ஒருத்த ரத்த கரையோட சட்டை கொடுக்க வந்தா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச பையன் கூட அவர் அட்வைஸ் பண்ணலாம்னு கூட ட்ரை பண்ணார் இல்லையா. அந்த பையன் தான் இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடி கிட்ட வந்து கூலி பட மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கான் பொழுது. எதுக்கு மேடம் உங்களுக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் என் புருஷனை தான் சொல்லணும், அவ கூட இல்லீகலா ரிலேஷன்ஷிப்ல இருந்து குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் நான் அழிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா அந்த குழந்தையும் பிறந்துச்சு, இவனும் இறந்து போயிட்டான். சோ என்னதான் இருந்தாலும் என் புருஷனோட ரத்தம் அந்த குழந்தை, அதை நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு உடனே என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவ ஆர்டரை போட இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டே இருக்கான். இவ வெறும் பால் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி டாங் வந்து இங்க பாருமா குழந்தை அழுதுச்சுன்னா முதுகுல இப்படி தட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளவு வந்து அதை பண்ணிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு இப்ப வெளியில போறேன்றா. இந்த டைம்ல எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு டாங் கேக்குறான். இல்ல பக்கத்துல கடைக்கு தான் போறேன்னு போது சரி சரிதான் கூட எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நம்ம டாங். அதெல்லாம் ஒன்னும் எனக்கு தேவை, இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா நீ கூட எடுத்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு மேலதான் போறா. நம்ம ஹீரோ டீமுக்கு தெரியாத மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போலீஸ் இருக்காங்களே அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய மீட்டிங். அந்த லீப் ஒன்று தான் ஆக்சுவலி கேக்குறாங்க. உனக்கும் அந்த லேடி கோன சம்பவம், அதாவது இந்த சோயாவை எடுத்து வளர்த்தாங்களே அந்த லேடியை பத்தி கேட்கும் போது இப்பதான் வந்து புட்டு புட்டு வைக்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு அனாத குழந்தையா, இவ்வளவு வந்து அந்த லேடி எடுத்து வளர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ப்ராஸ்டியூஷன்ல வந்து புகுத்தி இருக்காங்க. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தனால வந்து இவங்க பிரெக்னெண்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவனை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஏன் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீ கேட்கும் எனக்கு தெரியல, எனக்கு ஒரு கோவம் வந்தது அன்னைக்கு, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா நான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோன் இருக்காங்களே அவங்க வராங்க. இதை பத்திலாம் நீ சொல்றல, இதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, ஆனா அன்னைக்கு நீ பெத்த குழந்தைய வந்து அந்த சர்ச்சு வாசல் அப்படி போட்டு போன பாத்தியா, அப்படி வந்து அந்த குழந்தைய தூக்கி கடைசி அடிக்கிறதுக்கு நீ அந்த குழந்தைய கொண்டு போட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி இவங்க ஒருவேளை டென்ஷன் ஆகி சொல்ல என் குழந்தைய என்னையே கொல்ல சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சட்டையை பிடிச்சிருக்காங்க இவங்க. சோயா கோவம் வந்துருது, உனக்கு இந்த கோவம்லாம் வரவே கூடாது, இதெல்லாம் நீ தகுதியானவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படி கட் பண்ணா ஒரே மன குழப்பத்துல இருக்கா இந்த சோயா. ஆனா நம்ம ஹீரோன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமாவே மாறிட்டாங்க. அந்த ஜிம் பையன் கூட விளையாடிக்கிட்டு இவங்க யாருமே வந்து சோயா வந்து ஒரு பிசினஸ்க்காக வந்த ஒரு பார்ட்னர் அப்படின்ற மாதிரி பார்க்காம குடும்பத்துல ஒருத்தங்களா பாக்குறாங்க. அதாவது இங்க இருக்க இந்த ரூம் குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு துணி அழகான ஒரு ட்ரெஸ் கூட தச்சு கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்த உடனே இந்த சோயாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப இவ இதனால் மறைச்ச உண்மைகளை வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிடறா. நான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம் இது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு நம்ம ஹீரோ. ஆமா யாரை கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது என் குழந்தையுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் தான் கொலை பண்ண, நான் ஒரு வேகத்துல கொலை பண்ணிட்டேன், ஆனா இப்ப ஒரு புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கு, நான் கொலை பண்ண உன்னுடைய மனைவி வந்துட்டு இப்ப இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடிட்டு இருக்கா, எனக்கு பின்னாடி பல ஆபத்துகள் இருக்கு, அதனாலதான் என் குழந்தையாச்சும் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், இப்ப கூட உங்க கூட சுத்திட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சீக்கிரமாவே என் பையன் ஒரு நல்ல குடும்பத்துக்கு போகணும், அவன் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்காக தான் உங்க கூடவே சுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் டாங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணி அட்டு நாள் கல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று தேடலாம்னு சொல்லிட்டு கார்க்குள்ள வந்தா உள்ள ஆல்ரெடி டாங் வந்து இதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்க அதை எடுத்து காட்டுறான். ஏன்னா இது போலீஸ் ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு போது சேச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பழைய டிவைஸ், இதெல்லாம் எப்பயோ போலீஸ் விட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ நினைக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னால அந்த குழந்தையுடைய அப்பா அவன் சைட்ல ஏதாவது நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா போது இருக்கலாம்டா இதை முதல்ல கவனி அப்படின்னு போது டாங் அதை எடுத்துன்னு கிளம்பலாம் நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் எடுத்துட்டு அவன் வெளியில போன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வராங்க. யாருனா அந்த லேடி அனுப்புன அந்த ரெண்டு அடியாளுங்க தான். அதுல ஒருத்தன தான் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும்ல, அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த ஷர்ட்டை வந்து தொய்க்க சொல்லி கொடுத்தானே அவன். டேய் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. பூஷன் சொல்லிட்டு ஒரு குழந்தைய வச்சிருக்கல விக்கிறதுக்காக அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கணும் போது ஏ அப்படிலாம் ஒண்ணு இல்லையே என்கிட்ட அந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா எங்க பாரு ஒழுங்கு மரியாதை விக்க தானே போறீங்க எங்ககிட்ட விட்டு போ காசு கொடுக்குறோம் கிளம்பிட்டே அப்படின்னு சொல்லும்போது தம்பி உங்ககிட்ட எல்லாம் விக்க முடியாது நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து நம்ம டாங் வந்து ஒரு கொடுக்கு புடி போட்டுறான். டே 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 சாவடிச்சிடாதான் எனக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லும் போது அட சாவலாம் அடிக்கல சும்மா மயக்கம் தான் இவன் மூழ்கிக்குள்ள முதல்ல நம்ம எஸ்கேப் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகும் பிளானை போட இதுக்கப்புறம் கார்ல போனா வேலைக்கு ஆகாது அதனால ட்ரெயினை பிடிச்சி இந்த ஊரை விட்டு முதல்ல எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போற இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோயா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து லொகேஷன் அனுப்பிட்டே இருக்காங்க. அதாவது வந்து அவங்க பையனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்சியஸா இருக்கா சோயா, அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வருது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சோயாக்கு வந்து ஏதோ ட்ரிங்க் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பர்சனலான ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏமா அன்னைக்கு அந்த ஆர்ஃபனேஜ்ல குழந்தைய போடும்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு போனல கண்டிப்பா நான் மறுபடியும் வருவேன் சொல்லிட்டு உண்மையிலே நீ மறுபடியும் வந்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது அதை கண்டிப்பா என்னால ஷுவரா சொல்ல முடியாது, ஆனா ஒரு விஷயம் என்னால ஷுவரா சொல்ல முடியும், அங்க என் குழந்தைய போடுறதுக்கு முன்னாடி மட்டும் உங்க எல்லாரையும் நான் பாத்திருந்தேனா உங்க கூட இருந்திருந்தேனா கண்டிப்பா என் பையனை நான் அங்க தூக்கி போட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலி இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களை ஒரு குடும்பமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குன்னு வந்து
பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட இருக்கும் ஒரு சேஃப்டியும் இருக்கு. இந்த சேஃப்டி இல்லாதனால தான் அந்த குழந்தைய வந்து குடுக்கணும்னு நினைச்சாங்க. இன்கேஸ் என் வாழ்க்கையில நீங்க குடும்பமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைய போட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுட்டே போயிறாரு. அந்த குட்டி பையன் ஜிம்மோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பக்கத்துல உட்காந்துக்க இப்போ இவங்க எப்படியோ தப்பிச்சு ஒரு புது ஊருக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் குழந்தைய வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு அந்த குழந்தைய வாங்குற கப்பல் வராங்க. அவங்க வந்து குழந்தைய பாத்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அந்த சமயத்துல வந்து குழந்தைக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு உடனே அழ ஆரம்பிச்சிடும். இப்ப சோயா என்ன பண்றானா, ஒரு நிமிஷம் நான் பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன் பால் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த குழந்தைய வாங்க வந்த கப்பல் இருக்காங்களா, என்னது பவுடர்ல பால் குடுக்கறீங்களா, நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அவங்களே வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கும் போது இந்த காட்சிகளை வந்து சோயா பாக்குறா. இந்த காட்சியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, ஓகே நல்லவங்களாவும் இருக்காங்க, கண்டிப்பா என் குழந்தை அவங்க கிட்ட நல்லா வளருவான் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து நம்ம சோயாக்கு வர. அப்ப அந்த அடாப்ட் பண்ண வந்தாருலயே அந்த நபர், அவர் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறார், நாங்க குழந்தைய வாங்கிக்கிறோம், எங்க குழந்தை மாதிரி பாத்துப்போம், இதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்க குழந்தை நாங்க பிளான் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த குழந்தையுடைய பயாலஜிக்கல் மதருக்கும் இந்த குழந்தைக்கும் இதுக்கப்புறம் சம்பந்தமே கிடையாது, இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்கவோ சொந்தம் கொண்டாடவோ கூடவே கூடாது, இதுக்கு ஓகேனா நாங்க டீலுக்கு ஒத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாங்க தான் காட்டுறாங்க. அவனுக்கு புரியுது, நம்ம சோயாவுடைய மன வருத்தம் வந்து தெரியுது. இந்த சீனை கட் பண்ணா இவங்க குழந்தைய தூக்கிட்டு பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க. என்ன குழந்தைய விக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கிடையவே கிடையாது, குழந்தைய விக்க தான் போறாங்க. ஆனா கடைசி ஒரு நாள் இந்த குழந்தை கூட நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நாள் இந்த குழந்தை கூட ஒரு டே அவுட். இவங்க ஃபேமிலியா ஒரு தீம் பார்க் வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு பெரிய ஜெயின் ஃபீல் ஏறாங்க. அதுல ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம ஹீரோ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் ஜிம் இருக்கான். இந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் பாவம் எப்பவும் பாசத்துக்காக எங்கிறவன், இப்ப கொஞ்சம் லைட்டா பயமா இருந்தோன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம டாங் அவன் கையில தான் குழந்தை இருக்கு. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோயா உட்காந்துட்டு இருக்கா. அவ வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள குமரிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுடைய குழந்தைய வந்து அவ பிரிய போறா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டாங் வந்து சடனா ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறான், நம்ம ஏன் அந்த குழந்தைய வைக்கணும், நம்மளே வளர்க்கலாமே, ஒரு குடும்பமா நம்ம எல்லாமே ஒன்னா இருந்துகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே இவன் கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுது. அப்படியே அவன் வந்து கையை வச்சு மறைச்சுக்கிறான், இல்ல நீ அழகாத பிளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நம்மளாலாம் வந்து ஒரு குடும்பமா இருக்கவே முடியாது, ரொம்ப வேடா இருக்கும், எனக்கும் ஆசை தான், ஆனா யோசிப்பார் நான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு ப்ராஸ்டியூட்டா இருந்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு ஜெயிலுன்றது நிச்சயம் தான், இதுக்கிடையில இந்த குழந்தை வளரவே கூடாது, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டு பேசும்போது இந்த டாங்க்கு புரியுது. அதுக்கு மேல அவன் வந்து எதுவுமே பேசவே இல்லை. இப்ப அப்படி கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு சின்ன பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த சின்ன பொண்ணு தான் நம்ம ஹீரோடைய பொண்ணு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவர்கிட்ட பணம் இல்லாதனால. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அகேஷன்ல அப்பப்போ இந்த பொண்ணை வந்து மீட் பண்ணுவார். மீட் பண்ண வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. பருமா அப்பாவுக்கு நிறைய பணம் வரப்போகுது, அந்த பணம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ஆனா அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா, அப்பா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து என்ன மீட் பண்ணாதீங்க, அம்மா கடைசியா பார்த்துட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னாங்க, ஏன்னா எனக்கு தம்பி பாப்பா பிறக்க போறான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனசே உடஞ்சு போயிடுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்கவே போறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவள் தான் மனசு உடஞ்சு போயிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி இப்போ சோகமா நடந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டே தான் இருக்காங்க, அதாவது வாட்ச் அவுட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியாமலே அப்படியே அவரை கிராஸ் பண்ணி நடந்து போயிட இப்போ அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு கடைசி ராத்திரி. அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு கடைசி நாளுமே கூட. நாளைக்கு காலையில இந்த குட்டி பையன் வந்து இங்க இருக்க மாட்டான், ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலியில இருப்பான். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்கும் போது இவங்க ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா நம்ம டாங்கு, அதுக்கப்புறம் ஹீரோ, ஈவன் அந்த குட்டி பையனை கூட வந்து பேர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து ஒரு சந்தோஷமா இருந்த ஒரு தருணம்னா உங்க கூட இருந்தது தான், உங்க கூட ஒரு குடும்பமா இருந்தது, எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிச்சு. ஆனா நாளைக்கு இதெல்லாம் இருக்க போறது கிடையாது, குறிப்பா என்னுடைய மகன், இதுக்கப்புறம் அவனை என்னால பார்க்கவே முடிய போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசுறாங்க. அப்படியே எல்லாரும் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம சோயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுடைய வழி அவங்களுக்கு புரிய வருது. சோ இவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க, இந்த குழந்தை நீ உனக்கு விக்க தேவையில்ல அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஒன்னே டென்ஷன் ஆயிடுது சோயாக்கு, என்ன நீங்க தான் விக்க சொன்னீங்க, அது மூலியமா வந்து அவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஆனா இப்ப நீங்களே விக்க வேணாம் சொல்றீங்க போது, இல்ல நீ நல்லா கேளு, நீ பண்ண தவறுகளுக்கு உனக்கு கண்டிப்பா வந்து தண்டனை இருக்கு, ஆனா நீ பரோல்ல வெளில வரலாம், அதுக்கப்புறம் உனக்கு தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வெளியில வரலாம், அப்போ வந்து நீ உன் குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், உன் குழந்தைய விட்டு உன்னால பிரிய முடியலன்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் வேணாம், ஏன்னா என் குழந்தைக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, அவன் நாளையில இருந்தே சந்தோஷமா இருப்பான், அது போதும் எனக்கு, நான் என் முடிவை மாத்திக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த சோயா பொண்ணு சொல்ல, இங்க அப்படியே கட் பண்ணி டாங்க காட்டுறாங்க. டாங் வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே இல்லை. அவன் வந்து ஹீரோ எழுப்பி என்ன சொல்றான், இல்ல இந்த குழந்தைய விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான், நம்மளாம் குடும்பமா இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு பாவம், அவளால அந்த வழியை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, டே என்னடா சொல்ற, விக்கிற வரைக்கும் வந்துட்டோம், அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் சொல்றேன்னு போது, இந்த குழந்தைக்கு வந்து ஒரு சொர்க்கமே கிடைச்சாலும் அவங்க அம்மா கூட வாழ்ற வாழ்க்கைன்றது வேற, அது என்னால மட்டும் தான் உணர முடியும், இவ்வளவு நாள் வந்து அம்மாவே இல்லாத குழந்தைங்களை விற்கும் போது எனக்கு ஒரு பெருசா என்னவோ தெரியல, ஆனா இப்ப அம்மா பக்கத்துல இருக்காங்கன்னு போது எனக்கும் மனசு இல்ல, வாய தயவு செஞ்சு போயிட்டு அந்த பையர்கிட்ட பேசலாம் அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஒத்துக்கிறார், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கிட்டு அந்த பையர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த அடையாள பையன் வந்து வந்துடுறான். குழந்தைய புடுங்களான்னு போகும்போது டக்குன்னு நிறுத்தி, டாங்க நீ எடுத்துட்டு போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு குண்டை போறாரு, நீங்க பாரு நான் ஒரு
குழந்தைங்களாம் வித்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் இந்த பையனை வச்சு பிசினஸ் பண்ண முடியாது, ஏன்னா இவன் நல்லவனா மாட்டான். நீ சொன்னல யாருக்கும் இந்த குழந்தைய விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு பார்ட்னர் ஆயிட்டு அந்த குழந்தைய வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் கூட டீம் அப் பண்ணிக்கிறாரு. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம டாங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையர் கிட்ட போய் பேசுறான், இல்லங்க இந்த குழந்தைய விற்கிற மாதிரி கிடையாது, நீங்க சொன்னீங்களே நேத்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி அந்த லேடியை வந்து இதுக்கப்புறம் அந்த குழந்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு அம்மா வாழ்க்கை எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசும்போது இவங்க வந்து ஐயோ நாங்க சொன்னது தப்பு தாங்க, ஆனா எங்களுக்கு இந்த குழந்தை வேணுங்க, இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது சரணா டோரை உடச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோனோட என்ட்ரி. ஸோ கையும் காலமா பிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல மாட்டினது டாங் மட்டும்தான், நம்ம சோயா வந்து அப்ரோரா மாறிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வரும்போது சிரிச்சுக்கிட்டே நம்ம டாங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாச்சன் நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து அந்த குழந்தைய கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆக இங்க வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்காங்க, உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் என்னன்னா அந்த லேடி கிட்ட வந்து இந்த குழந்தைய வந்து வித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு $40 million வந்து பேசி காசெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். ஆனா இவனுக்கும் மனசு இருந்திருக்காது அந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு, அதனால அந்த பணத்தை அதே ஹோட்டல்ல விட்டுட்டு அந்த நியூஸ் தான் பாத்துட்டு இருக்கான். ஒரு ஹோட்டல்ல வந்து $40 million கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே இந்த பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க கிளம்பி போக இங்க ஒரு சில வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த நம்ம பூஷன் பாப்பா இந்த சுச்சு பூச்சிக்கு இருக்காங்க இல்லையா, அவனை இப்ப வளர்க்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம போலீஸ் ஆபீசர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அவங்களுடைய வாய்ஸ் ஓவர்ல தான் நமக்கு கதையை காட்டுறாங்க. நம்ம சோயா இருந்தா இல்லையா, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தண்டனை கிடைச்சிச்சு, ஆனா இப்ப வந்து அவர் ரிலீஸ் ஆயிட்டா, அவர் தண்டனை காலம் எல்லாம் முடிஞ்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த டாங் இவங்களை பத்தி விசாரிச்சு பார்க்கும்போது அவங்கள பத்தி பெருசா இந்த தகவலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த ஜின் பையன் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேமிலி கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரோட்ல இப்படி நின்றுட்டு என்ன யாராச்சும் தத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வச்சுட்டு இப்படி நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் எந்த ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்தானோ அந்த ஹோமே வந்துட்டு அவன வாழ பயிலே வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பூஷனை தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தண்டனை தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வார வாரம் வந்து இன்னுமே பார்க்குக்கு வந்து பூஷன் கூட விளையாடிட்டு போற மாதிரி சில காட்சிகளை நமக்கு காட்டுறாங்க. இப்ப கடைசியா சோயாவை காட்டுறாங்க. சோயா வந்து பாத்தீங்கன்னா தண்டனை காலம்லாம் முடிஞ்சு இப்ப ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நியாயமான முறையில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் அவளுடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பார்க்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில வந்து யாரு கண் காட்டல, அதுக்கு பதிலா அந்த வண்டியில இந்த மாதிரி ஒரு போட்டோ தொங்கிட்டு இருக்கு. இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த சோயா டாங் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வண்டியில இருக்கக்கூடியது டாங் தான், ஏன்னா டாங் தான் வந்து நம்ம சோயா வந்து உண்மையா லவ் பண்ணுது. அப்படியே அந்த வண்டியில அவங்க ஏறி போக இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த கதை, ஒரு ஃபீல் குட்டா இருந்ததா? நம்ம எப்பவுமே படத்தை வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறதுக்கும் விறுவிறுப்பா போகிறதுக்கும் இல்லைன்னா அழுகிறதுக்கும் இந்த மாதிரி பார்க்க கூடாது, அப்படி மைல்டா இந்த மாதிரி ஒரு கதைகளையும் வந்து அடிக்கடி பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் வந்து இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.